தமிழ் வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் காசா பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்களும் அது சர்வதேச ரீதியாக ஏற்படுத்தியிருக்கின்ற அதிர்வலைகளும் 24 மணி நேரங்களில் பாரிய நிலநடுக்கம் போல ஏற்பட்டிருக்கின்றது. முதலாவது, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் ரஃபா நகரத்தின் மீது தாக்குதலை தொடருமாக இருந்தால் அதை அமெரிக்கா ஆதரிக்காது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கு தொலைபேசி வழியாக பேசி அறுதியாகவும் உறுதியாகவும் தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கின்றார். அதேவேளை 2.2 மில்லியன் மக்கள் பெரும் துயர் சுமந்து நிற்கின்ற காரணத்தினால் இப்பிராந்தியத்திற்குள் ஒரு போர் நடக்குமாக இருந்தால் அது மக்கள் பேரழிவாக மாறிவிடும். அது மக்கள் பேரழிவாக பயங்கரவாதத்திற்கு எதிரான துல்லியமான ஒரு போர்தான் என்பதை நிறுவுவதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று முன்னரே கூறிய அவர் இப்பொழுது 2 யோசனைகளை முன்வைத்திருக்கின்றார். முதலாவது, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து இடைக்கால யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். இதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா செய்யும். இரண்டாவதாக, அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கிற்கான விசேட பிரதிநிதி பிரீட் மைக்கூர்க்கை உடனடியாக அவர் மத்திய கிழக்கு அனுப்பியிருக்கின்றார். எகிப்தினுடைய உளவு பிரிவு தலைவர் அபாஸ் கமாலுடன் பேசி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவருடைய படைத்துறை அமைச்சர் ஜுவாவ் கெலண்ட் ஆகிய இருவருடனும் பேசி ரஃபா தாக்குதலை தடுத்தல், பணைய கைதிகளை விடுவித்தல், இதற்கான யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவது குறித்து பேசுவதற்கு அனுப்பியிருந்தார். இந்த விவகாரம் பேசுபொருளாக இருக்க திடீரென இன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் அல்ஜீரியாவினால் ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டது. மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக உடனடியாக இடைக்கால யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று கூறப்பட்டது. இதை அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பாவித்து தடுத்தது. ஏன் தடுத்தது என்பதற்கு அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் கூறிய கருத்து, தாம் ஓர் இடைக்கால யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுக்களை இப்பொழுது திரைமறைவில் விரைவாக நடத்தி கொண்டிருப்பதாகவும் அது கைகூடும் தருணம் வந்திருக்கும் வேளையில் காகம் இருக்க பணம் பழம் விழுந்தது போல விழப்போகின்ற ஒரு பணம் பழம் என்று தெரிந்து அல்ஜீரியா காகம் போல வந்து உட்கார்ந்து பேரெடுக்க முற்படுவது தவறு, இந்த நேரம் பொறுப்பற்ற செயல் என்ற காரணத்தினால் வீட்டோ பாவித்து இதை தடுக்கின்றோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே அல்ஜீரியாவினுடைய பிரேரணை தோற்கடிக்கப்பட்டது. மறுபுறம் உடனடியாக இடைக்கால யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற 27 நாடுகளில் 26 நாடுகள் இணக்கப்பாடு தெரிவித்திருக்கின்றன. இவர்கள் இணக்கப்பாடு தெரிவித்தாலும் பாலஸ்தீனம் மேற்கு கரையில் நடைபெறுகின்ற அநீதிகளுக்கு உடனடியாக இஸ்ரேல் மீது தடைகளை விதிக்க வேண்டும், அதை அனுமதிக்க கூடாது. இப்போது எதற்காக இஸ்ரேல் போரை நடத்தி கொண்டிருக்கின்றது? கடந்த ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்கு உள்ளே நுழைந்து நடத்திய தாக்குதல் காரணமாக இஸ்ரேலிய படைகள் உள்ளே வந்திருக்கின்றன. இதுபோலத்தான் பாலஸ்தீனர்களுடைய மேற்கு கரையில் சுமார் 26 குடியேற்றங்களை ஏற்படுத்தி 5 லட்சம் பேரை அங்கே குடியேற்றி பல தசாப்த காலமாக உள்ளே நுழைந்து பாலஸ்தீனர்களை தாக்கி கொன்று வருகின்றார்கள். இதனால் இறந்தவர்களுடைய தொகையை ஒப்பிட்டால் ஹமாஸ் அக்டோபர் 7 கொன்ற இஸ்ரேலியர்களுடைய தொகையை விட இது இரட்டிப்பு அதிகமாக இருக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையே கூறுகின்றது. ஆகவே இஸ்ரேலும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நாடுதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுடன் இருக்கின்ற வர்த்தகம் காரணமாக பல்டி அடித்தாலும் ஸ்பானியா நாடு நீங்கள் செய்யாவிட்டால் தாமே இறங்கி ஸ்பானியாவினுடைய தடைகளாக இஸ்ரேல் மீது தடைகளை அறிவிக்க போவதாக ஸ்பானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். கடந்த 24 மணி நேரங்களாக நடைபெற்றிருக்கின்ற போரில் 103 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு 142 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். மொத்த மரணம் 29,195 உயர்வடைந்திருக்கின்றது. இந்த போரானது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. கிழக்கு காசா பகுதியில் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்க இந்த பேச்சுவார்த்தைகளும் பாலஸ்தீனர்களுக்கு 2 ஸ்டேட் தீர்வு என்று பேசப்படுகின்ற பொழுது இஸ்ரேல் செய்திருக்கும் இன்னொரு வேலை பெரும் கண்டனத்தை தேடியிருக்கின்றது. காசாவை 2 கூறு போட்டு நடுவில் ஒரு பெரும் விரைவு சாலையை கட்டி கொண்டிருக்கின்றது. இந்த விரைவு சாலை இஸ்ரேலிய படைகள் விரைவாக வந்து வடபுல காசாவிற்கும் தென்புல காசாவிற்கும் செல்வதற்கான பாதையாக இருக்கின்றது. இந்த பாதை அமைக்கப்படுகின்ற போக்கை பார்த்தால் இப்போதைக்கு இந்த போர் முடிவடையாது, இஸ்ரேலிய படைகள் நீண்ட காலம் அங்கு நிலை பெறப்போகின்றன என்பதை காட்டுகின்றது. இது 2 உலக மகா யுத்த காலத்தில் ஹிட்லர் போலந்தினூடாக ஒரு பாதையை அமைத்தது போலவும் உக்ரைனுடைய கிரிமியா
கிரைமியாவை கைப்பற்றி கிரிட்ஸ் பாலத்தை ரஷ்ய அதிபர் அமைத்தது போலவும் ஒரு செயலாகவே இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய செயலுக்கும் ரஷ்ய அதிபரனுடைய செயலுக்கும் எந்த அளவில் வேறுபாடு இருக்கின்றது என்பதை உலக நாடுகள் பேசவில்லை. ஆனால் பிரேசில் நாட்டினுடைய அதிபர் லூலா பேசியிருக்கின்றார். அவர் ஆப்பிரிக்க யூனியன் மாநாடு அடிஸ் அபேபாவில் நடந்த பொழுது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற படுகொலைகள் ஆனது மனித படுகொலை என்றும், அன்று ஹிட்லரனுடைய நாஜி படைகள் இஸ்ரேலிய யூதர்கள் மீது நடத்திய தாக்குதல் கோலோகோஸ் என்று அழைக்கப்படுகின்றது, அந்த இனப்படுகொலைக்கு இணையான ஓர் இனப்படுகொலையை தான் இப்பொழுது இஸ்ரேல் செய்கின்றது என்று அவர் பேசியிருந்தார். அவருடைய பேச்சை எதிர்த்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, சிவப்பு கோட்டை தாண்டி பிரேசில் சென்றுவிட்டது, பிரேசிலினுடைய அதிபர் பசூனா நொன்கிராட்டா என்கின்ற இடத்தை அடைந்து விட்டார் என்று கூறியிருக்கின்றார். இஸ்ரேலிய மொழியில் இதனுடைய கருத்து இஸ்ரேலுக்குள் வரவேற்கப்படும் ஒரு நபர் அல்ல என்று அவருக்கு தடை போடுவதாக அறிவித்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து பிரேசிலிய தூதுவரை அழைத்து தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்து பிரேசிலிய அதிபர் தங்களுடைய நாட்டில் நடைபெறுவது ஜெர்மனியில் நடைபெற்ற யூத படுகொலைக்கு இணையானது என்று கூறிய வாசகங்களை திருப்பி பெற வேண்டும். இரண்டாவது, அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து பிரேசில் தன்னுடைய நாட்டினுடைய தூதுவரை இஸ்ரேலுடன் எந்த உறவும் வேண்டாம் என்று திருப்பி அழைத்திருக்கின்றது. மேலும் பிரேசில் நாடு புதன் வியாழன் G20 நாடுகளினுடைய மாநாட்டை நடத்துகின்றது. இந்த மாநாட்டில் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜே லவ்ரோவ் போன்றவர்கள் வருகின்றார்கள். இந்த இடத்தில் பிரேசில் காசா பிரச்சனையை மேசையில் எடுத்து போடுகின்றது, ரபா நகரத்தினுடைய தாக்குதலை எடுத்து போடுகின்றது, இஸ்ரேல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது. இந்த குற்றச்சாட்டுகள் ஆரம்பமாகின்ற வேளை ICJ என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்று திங்கட்கிழமையில் இருந்து இஸ்ரேல் நடத்திய போர்க்குற்றம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்து வாக்குமூலங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. மனித உரிமை கவுன்சிலும் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையும் அங்கு வாக்குமூலங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 2022 டிசம்பர் மாதம் ஐக்கிய நாடுகளினுடைய பொது சபையிலே இஸ்ரேலினுடைய மேற்கு கரை பகுதி ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இஸ்ரேல் நடத்தி கொண்டிருப்பது ஆக்கிரமிப்பு தான் என்கின்ற அந்த விசாரணை இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த விசாரணை வரும் 26 வரை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மறுபுறம் இஸ்ரேல் கிழக்கு காசா பகுதியில் சைரோன், சுஜாஜா என்கின்ற இரண்டு நகரங்களில் கடுமையான குண்டு தாக்குதல்களை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றது. கூடவே ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய நிபுணர்கள் இஸ்ரேல் கைது செய்த பாலஸ்தீன பெண்களை கொலை செய்து பாலியல் பலாத்காரம் செய்து வருகின்றது தன்னுடைய சிறை கொட்டடிகளில் என்று குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இது உறுதி செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. 6 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதேவேளை கான்ஜூனிஸ் பகுதியிலே இருக்கின்ற நாசர் வைத்தியசாலையில் இருந்து படுகாயமடைந்த 32 பேரை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய உலக சுகாதார ஸ்தாபனம் மீட்டெடுத்து கொண்டு சென்றிருக்கின்றது. தொடர்ந்து 180 நோயாளிகளும் 15 வைத்தியர்களும் அதற்குள் சிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.